எக்ஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. காந்தியடிகளின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு அவமதித்த இந்து மகா சபா பொறுப்பாளர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உத்தரப்பிரதேச மாநில அரசு, உத்தரப்பிரதேச மாநில அரசு வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், காந்தியடிகளின் உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்டு அவமதித்த இந்து மகா சபா பொறுப்பாளர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் என்னுமிடத்தில் காந்தியடிகளின் திருவுருவப் படத்தை பொதுவெளியில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இந்து மகா சபையை சார்ந்தவர்கள். குறிப்பாக அந்த அமைப்பின் தேசிய அளவிலான பொறுப்பாளர் பூஜா சகுன் பாண்டே என்பவர் சிலரோடு சேர்ந்து காந்தியின் உருவப்படத்தை அவமதித்து நாத்ராம் கோஷேவுக்கு வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி தம்முடைய வன்மத்தை கக்கியிருக்கிறார். அதை படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகிறார்கள். இந்தியா என்றால் காந்தி என்று உலகமே கருதக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளை இந்த தேசம் அவரை தேசத்தந்தையாக போற்றுகிறது, மகாத்மாவாக போற்றுகிறது. அவரோடு கருத்து முரண்கள் உண்டு. காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் நேருக்கு நேர் கருத்து மோதல்கள் நடந்திருக்கின்றன. சனாதனத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் காந்தி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சித்திருக்கிறார். இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக அவர் தலித்துகளை தனிமைப்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு உரிய அரசியல் உரிமைகளை எல்லாம் உண்ணாவிரதமிருந்து தட்டி பறித்தவர் என்கிற விமர்சனம் உண்டு. ஆனாலும் கூட அவர் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக செய்த அளப்பரிய போராட்டங்களை, தியாகங்களை யாரும் குறைத்து மதிப்பிட்டுவிட முடியாது. ஆகவேதான் அவரை இந்த தேசம் தேசத்தின் தந்தை என்றும் மகாத்மா என்றும் போற்றி கொண்டிருக்கிறது பெரும்பான்மை மக்களால். இந்த நிலையில் காந்தியடிகளை அன்றைக்கே துப்பாக்கியால் சுட்டு கொன்ற நாத்ராம் கோட்சேவின் வாரிசுகள் இன்றைக்கும் தங்களது வன்மத்தை வெளிப்படுத்துவது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் பொறாமை, காழ்ப்புணர்ச்சியோடு மம்தா பானர்ஜியை பழிவாங்கும் செயலில் பாஜக அரசு ஈடுபடுவது தலைக்குனிவு என்றும், ஜனநாயக சிந்தனையாளர்களை மத்திய பாஜக அரசு நசுக்குவது கண்டனத்திற்கு உரியது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தாா்.